Hello friends, welcome back to my channel Class Like. So இன்னைக்கு நம்ம சேனல் கிளாஸ் லைக்ல என்ன அப்டேட்ஸ் பார்க்க போறோம் அப்படினா மெட்ராஸ் யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல யுஜி படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கான அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ அப்டேட் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. ஓகே. சோ மெட்ராஸ் யுனிவர்சிட்டில யுஜி டிகிரி கூட ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. சோ நெக்ஸ்ட் எல்லாரும் என்கிட்ட என்ன கேட்டிருந்தீங்கனா என்னோட ஃபைனல் செம் மார்க் ஷீட்டும் அதுக்கு அப்புறம் என்னோட ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்டும் எப்போ வரும் அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ இத வந்து காலேஜில் கேட்டதுக்கு காலேஜில் ஒரு ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ண சொன்னாங்க. ஸோ என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இது வரைக்கும் ப்ரீவியஸ் செம்மோட மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் உங்களோட கோர்ஸ் கம்ப்ளீஷன், அதுக்கப்புறம் உங்களோட ஐடி கார்டு. ஸோ இந்த மூணு விஷயத்தோட ஜெராக்ஸ் அண்ட் ஒரிஜினல் எல்லாமே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே போய் சர்டிஃபிகேட் செக்ஷனில் உங்களோட ஜெராக்ஸ் காப்பி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு 1 மந்தில் வந்து உங்களோட ஃபைனல் செம்மோட மார்க் ஷீட் கொடுத்துருவாங்க. அண்ட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து இன்னொரு ஒரு 1 மந்த், அதாவது ஒரு 1 மந்த் ஒன்ஸ் வந்து கேப் விட்டு நீங்கள் போய் காலேஜில் கேட்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து பற்றின டீட்டெயில் சொல்லுவாங்க, என்றைக்கு நீங்கள் எக்ஸாக்டாக வரணும் அப்படின்றது. ஸோ மேக்ஸிமம் 3 மந்த்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன விஷயம் சொல்லணும்னு நினச்சேன்னா இப்போ என்கிட்ட வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் இல்லை அப்படின்னா, ஸோ கோர்ஸ் கம்ப்ளீஷன் அப்படின்றது உங்களோட ஐடி கார்டில் கோர்ஸ் டியூரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அதுலேயே வந்து எந்த இயர்லேருந்து எந்த இயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இயர் வரைக்கும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான கோர்ஸ் கம்ப்ளீஷன் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் பாஸ் ஃபெயில் அந்த மாதிரியான கேட்டகிரிலாம் கிடையாது. அது நீங்கள் அந்த கோர்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் கொடுத்துருவாங்க. அண்ட் சப்போஸ் நீங்கள் வாங்கலை அப்படின்னா அது வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அங்கே போய் உங்களோட கோர்ஸ் கம்ப்ளீஷன் வாங்கிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட மார்க் ஷீட் ஒரிஜினல், இது வரைக்கும் ப்ரீவியஸ் செம்மோட மார்க் ஷீட்டு இது வரைக்கும் நீங்கள் வாங்கவே இல்லை அப்படின்னா அதையும் வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஐடி பிளாக்ல நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் இந்த மாதிரி இது வரைக்கும் நான் வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட்டே வாங்கலை அப்படின்னா நீங்கள் அவங்க கிட்டே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து அவங்க சொன்ன ப்ராசஸ். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட ப்ரொவிஷனல் அண்ட் ஃபைனல் செம்மோட மார்க் ஷீட் ஒரிஜினல் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிங்க. ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி கன்சாலிடேட் மார்க் ஷீட் எப்படி வாங்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை வந்து நான் மேலே கார்ட்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பை பை.